இப்போ நம்மளுடைய பிரச்சனைலாம் என்ன, நமக்கு காசு இல்லாத பிரச்சனைமோ. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டனா, இல்லப்பா என்னை பத்தி உனக்கு தெரியாததான் பிரச்சனை, நீங்க உயர்ந்த அடைக்கத்துல எப்படி ஏறது, உயர்ந்தடைக்கலாம் போராட வேண்டாம். அவர் சொல்றாரு, அமர்ந்திருந்து நான் யாருன்னு புரிஞ்சுக்கோ, நான் யாருன்னு புரிய புரியவே நீ மேல போயிடுவ, உன் வாழ்க்கை உயரங்களுக்கு நேராக போக ஆரம்பிச்சிடும். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். எத்தனை பேர் புரிஞ்சுன்னு தெரியலையே. அதாவது நம்ம செய்யணும் செய்யணும், பெருசா செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணுங்கிறோம். அவர் சொல்றாரு, அதெல்லாம் ரொம்ப டயர்ட் ஆயிடாத, நான் யாருன்னு புரிஞ்சிட்டேன்னா அதற்கு, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்கிறார்கள். அப்போ செய்யறதுக்கு முன்னாடி என்ன வருது, அறிதல். எல்லாம் சொல்லுங்க அறிதல், நோயிங். எல்லாம் சொல்லுங்க நோயிங். அப்ப தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அப்ப அவர் யாருங்கிறது எனக்கு விளங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பெரிய பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பெரிய பெரிய காரியம் செய்யறதையே யோசிச்சுட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, பெரிய காரியங்கிறது அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சிட், உட்கார், நான் யாருன்னு புரிஞ்சுக்கோ. ஆண்டவரே, எவ்வளோ காரியங்கள் இருக்கு வாழ்க்கையில, வாழ்க்கையில் எம்புட்ட விஷயம் இருக்கு, எம்புட்ட இருக்குல்ல, தேவையானது ஒன்றே, உட்கார் உட்கார், நான் யாருன்னு புரிஞ்சுக்கோ. நான் யாருன்னு உனக்கு தெரியும்னா உலகத்தை நீ ஆளுவ, வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நீ சாதிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்முடைய பிரச்சனைலாம் என்ன, நமக்கு காசு இல்லாத பிரச்சனைமோ. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டனா, இல்லைப்பா என்னை பற்றி உனக்கு தெரியாததான் பிரச்சனை, உங்களை பற்றி தெரியுமா, இயேசுவை ஏற்றுக்கிட்டோம்ல. ஏங்க, இயேசுவை தெரியுங்கிறது வேற, அதான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. நம்ம தெரியுங்கிறது எந்த இதில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்தளவுக்கு தெரியுமா, எந்தளவுக்கு தெரியும், எந்தளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க, நல்லா கவனிங்க. சங்கீதத்தில் நாம் படிக்கிறோம், என்ன படிக்கிறோன்னா, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நல்லா கவனிங்க, இதை இதை மட்டும் கவனிங்க. இவ்வளோ நேரம் உங்களுக்கு புரியாட்டா கூட இதை கவனி. அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், அப்போ என்ன அர்த்தம், தேவனை பற்றிய அறிவு இவ்வளோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் உயர்வு எவ்வளோ இருக்கும் தெரியுமா, அந்த அளவு. இவ்வளவு தெரியுதுன்னு வைங்களேன், இவ்வளோ வந்துடுவீங்க. இவ்வளவு தெரியுதுன்னு வைங்களேன், இவ்வளோ வந்துடுவீங்க. இவ்வளவு போச்சுன்னா இவ்வளவு போகும். அப்போ உயர்வை எதனோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்க உயர்ந்த அடைக்கத்தில் எப்படி ஏறது, உயர்ந்தடைக்கலாம் போராட வேண்டாம். அவர் சொல்றாரு, அமர்ந்திருந்து நான் யாருன்னு புரிஞ்சுக்கோ, நான் யாருன்னு புரிய புரியவே நீ மேல போயிடுவ, உன் வாழ்க்கை உயரங்களுக்கு நேராக போக ஆரம்பிச்சிடும்.